இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் சம்ஸ் போடும்போது, அதாவது இந்த எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் டிஸ்டன்ஸ், ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிக்யூ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூஆர். இந்த மாதிரி கியூபி அந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சுன்னா இதுக்கு தனியாக அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தனியாக போடணும், கியூபி பாயிண்ட்டுக்கு தனியாக போடணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு ஆரிஜின் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலே நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ் டூக்கு பதிலாக ஜீரோ போட்டாலே நம்மளுக்கு இது வந்து கிடச்சிரும் டேரெக்டாக. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலாஸ்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய ஃபார்முலா நீங்கள் இதை வந்து போட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 5.4 பார்க்கலாம். 5.2 எக்ஸசைஸ் பார்க்கணுன்னா லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 5.2 எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் கொடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஃபார்முலா வந்து இதுதான், டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூன்னு சொல்லி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6√2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இங்கே சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். எப்போவுமே ஸ்கொயருக்குள்ளே மைனஸோடு சேர்ந்துருந்துச்சுன்னா மைனஸ் வந்து டூ டைம்ஸ், அதுவும் மைனஸ் இன்டூ மைனஸ்னு வரும், அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 36 நம்மளுக்கு எப்படி வருதுன்னா மைனஸ் சிக்ஸ் இன்டூ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் 36. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் 5.5 பார்க்கலாம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏபிசி லைஸ் ஆன் அ ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏபிசி அப்படின்றது வந்து நம்ம ஒரே கோடில் வந்து இருக்குதா, லைஸ் அந்த ஸ்ட்ரைட் லைனா அப்படின்றத நம்ம ஷோ பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏபிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணும். அடுத்தது பிசி, பிசி பாயிண்ட்டை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணும். அடுத்தது ஏக்கும் சிக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு, அப்புறம் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட், அப்புறம் தேர்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த மூணுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 3√2 கிடைக்குது, செகண்ட் இதுக்கு 2√2 கிடைக்குது, தேர்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 5√2 கிடைக்குது. ஸ்ட்ரைட் லைனாக அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணிங்க, ரெண்டு லைன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மூணாவது டிஸ்டன்ஸ் கிடைக்கணும். ஸோ இப்போ இங்கே 3√2 இருக்குது, 2√2 இருக்குது, 5√2 இருக்குது. எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் ஒன்று கிடைக்கும், 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 5 வரும். ஸோ அப்போ 3√2 ப்ளஸ் 2√2 தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அதான் எழுதியிருக்காங்க, ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு 3√2 ப்ளஸ் 2√2 ஆட் பண்ணால் 5√2. 5√2ங்கிறது மிச்சம் இருக்க மூணாவது பாயிண்ட்டு ஏசி அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், தெர்ஃபோர் த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் அ ஸ்ட்ரைட் லைன். இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா அது வந்து லைஸ் ஆன் அ ஸ்ட்ரைட் லைன் நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏ 7.10, பி -2.5, சி 3.-4 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதுக்கும் ஏபி பிசி அண்ட் சிஏ வந்து ஃபைன் பண்ணணும். ஏபிக்கு டிஸ்டன்ஸ் தனியாக போடணும், அதுக்கப்புறம் ஏபி ஸ்கொயரோடது நம்ம ஃபைன் பண்ணணும். அதாவது ஏபிக்கு நம்ம ரூட்டில் கிடைச்சிச்சுல, ஸோ அந்த ரூட்டை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஏபி ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அப்போது ஏபி ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு 106 கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி பிசி ஸ்கொயர், பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி கடைசியாக பிசி ஸ்கொயர், அதே மாதிரி ரூட் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு பிசி ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு 106 எடுத்துட்டோம். அதே மாதிரி ஏசிக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், பித்தாகரஸ் தியரம் வந்து இது வந்து அப்ளிகபிளா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் தியரம்னா என்ன, ஏசி ஸ்கொயரை ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அதாவது ஹைப்போடென்யூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் அட்ஜசன் சைட் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சினா, இதுதான் ஹைப்போடென்யூஸ் சைடு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடை ஸ்கொயர் பண்ணி இந்த சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அது இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் அப்படின்றத 106, பிசி ஸ்கொயருங்கிறது 106. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 212 கிடைக்குது. ஸோ ஏசி ஸ்கொயரோட வேல்யூம் 212 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிட்டோம்.
ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிளேஸில் இருக்குது. இந்த பி பிளேஸ் அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணுறோம்ல, அப்போ ரெண்டுத்துலேயுமே வர்றது பார்த்தீங்கன்னா பி பாயிண்ட்டு. ஸோ பி பாயிண்ட்டு தான் இதில், இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பி தான் வரும், இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பி தான் வரும். ஸோ அந்த பி எதில் வருதோ, ஸோ அந்த பாயிண்ட்டில் தான் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.7 பார்க்கலாம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏ பி சி டி டேக்கன் இன் தட் ஆர்டர் ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் அ பேரலோகிராம் கேட்குறாங்க. ஸோ இதுக்குமே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏபி ஃபைண்ட் பண்ணிக்கோங்க, ஆஸ் யூஷுவல் பிசி ஃபைன் பண்ணுங்கள், சிடி ஃபைன் பண்ணுங்கள், நாலு பாயிண்ட்ஸ் இருக்கனால டிஏவும் ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நாலத்தையுமே நம்ம ஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைன் பண்ணி முடித்த பிறகு பேரலோகிராம் பொறுத்த வரைக்கும், ஸோ இப்படி தான் இருக்கும் பேரலோகிராம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பேரலோகிராமில் இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கோங்க, இது ஏ. ஓகே, ஸோ இப்போ இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஏபியோட வேல்யூம் சிடியோட வேல்யூம் சேமாக வரதான் செக் பண்ணணும், பிசியோட வேல்யூம் ஏடியோட வேல்யூம் சேமாக வரதான் செக் பண்ணணும். அப்படி சேமாக வந்துருச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அப்போனா ஏபிசிடி வந்து பேரலோகிராம் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, ஸோ அதுதான் வெறும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டிதான். ஸோ இதுக்கு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தாம்மா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.8 பார்க்கலாம். கேல்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட் கொடுக்காம பி விச் லைஸ் ஆன் அ எக்ஸ் ஆக்சிஸ் ஹூஸ் ஆப்சிஸாக வந்து 11 சொல்கிறாங்க. லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், எப்போவுமே லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னு வந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம 0 எடுத்துக்கணும். இதுவே லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ்னு வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 0 எடுத்துக்கணும். இங்கே ஆப்சிஸாக வந்து நம்மளுக்கு 11 கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸோட வேல்யூ 11 சொல்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் என்ன இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து 0, எக்ஸோட வேல்யூ வந்து 11 சொல்லியிருக்காங்க. அப்போ பி பாயிண்ட் வந்து 11,0 நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏவோட பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், பியோட பாயிண்ட் 11,0 எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கேல்குலேட் த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 சொல்லி ஆன்சர் கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.9 பார்க்கலாம். 5.9 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ சச் தட் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ஆர் வேர் பி கியூ அண்ட் ஆர் ஆர் த பாயிண்ட்ஸ் ஹூஸ் கோஆர்டினேட்ஸ் 6,-1, 1,3 அண்ட் 8,8 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பி பாயிண்ட்டு கியூ பாயிண்ட் அண்ட் ஆர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைனாக எடுத்துக்கணும். இது வந்து பி ஓடுது, இது கியூ ஓடுது, இது வந்து ஆர் ஓடுதுன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இது பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ஆர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து ஏ இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து நான் 8,8 கொடுத்துருக்காங்க, அந்த ஏ வந்து என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்யூக்கு தனியாக டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், அப்புறம் கியூஆருக்கு தனியாக டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். பிக்யூக்கு நம்மளுக்கு டேரெக்டாக √41 கிடைக்கும், ஏன்னா பிக்கும் கியூக்கும் நம்மளுக்கு டேரெக்டாக நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கியூவில் மட்டும் ஏ மிங்கிளாக இருக்கிறனால நம்மளுக்கு நம்பர் இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவல், இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாத. சரியா, இப்போ நம்ம பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூஆர்னு போடும்போது √41 இஸ் ஈக்குவல் டு √(a-1)2 +5² வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடும் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போ வெறும் 41(a-1)2 +25 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ a-1² இருக்குது அந்த பிளேஸ் வந்து ஏதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அது நம்ம லெஃப்ட் சைட்லேயும் 41 ரைட் சைட்லேயும் எழுதியிருக்கோம், ஒன்றுமே பண்ணலாம். நம்ம அதை இப்படி மாற்றி மட்டும் எழுதியிருக்கோம், கண்டுபிடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் a-1² மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 25 நம்பராக தானே இருக்குது. ஸோ அதை இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் ஆகிடுது. ஸோ அப்போ 16 நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் a-1² இருக்குது, அந்த ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ நம்ம √16 என்னது நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா +(-4). ஓகே, ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்காங்க +(-4) அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா -1 நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம், அப்போ +1 ஆகிடுது. அப்போ 1 +(-4) கிடைக்குது. அப்போ +(-) எழுதியிருக்கனால 1 +4 தனியாக கண்டுபிடிக்கணும், 1 -4 தனியாக கண்டுபிடிக்கணும். +4 பண்ணால் 5, -4 போட்டோம் அப்படின்னா 1 -4 போட்டோம்னா -3 கிடைக்கும். ஸோ அப்போ ஏ வந்து 5 இருக்கலாம், -3 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரூட் போடும் போது 16 எடுக்கும்போது +(-4) தான் நீங்கள் எடுக்கணும் இந்த சம்ஸ்க்குலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.10 லெட் ஏ 2,2 பி 8,-4 பி 2 கிவன் பாயிண்ட்ஸ் இன் அ பிளெயின் இஃப் அ பாயிண்ட் பி லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் இன் அ பாசிட்டிவ் சைடு அண்ட் டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ 1:2 தென் ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியுடைய பாயிண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம், நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட் முதல்ல இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஏபி இந்த ரேஷியோ ஏபிக்கு உள்ள ரேஷியோ வந்து 1:2 பி பாயிண்ட்ஸ் வந்து லைஸ் ஆன எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கோஆர்டினேட் ஆஃப் அந்த பி பாயிண்ட்டோட கோஆர்டினேட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ பி பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் வந்து 0. நான் சொன்னேன்ல லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ் வந்து 0. ஸோ அப்போ பி பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஒய்யோட பாயிண்ட் வந்து 0 இருக்குது. எக்ஸோட பாயிண்ட் வந்து என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் நம்ம பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, பி வந்து எக்ஸ் கமா 0 எடுத்துருக்கோம். இப்போது ஏ பி அண்ட் பி எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் பிக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு இதையும் நம்ம அந்த ரெண்டுத்தோட ரேஷியோ தான் 1:2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம், டிவைட் எழுதுவோம், ஏபி பை பிபின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ரேஷியோவில் எழுதியிருக்காங்க, அப்புறம் டிவைடில் எழுதுகிறாங்க. ஓகேவா, ஸோ பிபினாலும் பிபினாலும் ஒன்று தான். ஸோ அதனால தான் அங்கே மாற்றி எழுதியிருக்காங்க, எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம், அதாவது 2 வந்து நியூமரேட்டரில் கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த பிபியும் நம்ம நியூமரேட்டரில் கொண்டு போகிறோம். அப்போ 2AP = BPன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 2² வந்து 4 ஆகிடுது, AP² = BP² நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஏபியோட வேல்யூ என்னது, √(x²-4x+8). ஸோ ஏபி ஸ்கொயர்னு இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது, வெறும் x²-4x+8 கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இந்த சைடில் BP² இருக்குது, பிபியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ x²-16x+18 கிடைக்குது. ஸோ 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் லெஃப்ட் சைடில். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ எக்ஸில் பார்த்தீங்கன்னா -16, இங்கேயும் -16 இருக்குது. இந்த சைடு வரும்போது +16 ஆகிடும், அது கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இப்போ 3x²-48 = 0 வருது. ஸோ x²-ஐ மட்டும் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது x²-ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 16 கிடைக்குது. 16 நம்ம எப்படி எழுதுவோம், ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது நம்ம போன சம்மில் பார்த்தோம்ல +(-4)னு. ஸோ +(-4)னு சொல்லி எடுத்துருக்கோம். பி லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் கெனாட் பி -4. அவங்களே கொடுத்துருக்காங்களே பாசிட்டிவ் சைடுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மென்ஷன் பண்ணியிருக்கும் போது எக்ஸோட பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ +(-4)-ஆக இருக்கும்போது கண்டிப்பாக இது மைனஸாக இருக்க சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக இது வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு பியோட பாயிண்ட் வந்து 4,0 அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.11 பார்க்கலாம். ஷோ தட் 4,3 இஸ் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ ABC அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 3 பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 4,3 வந்து P அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். அது வந்து சென்டர் ஆஃப் அ சர்க்கிள், ஒரு சர்க்கிளுடைய சென்டர்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு D டிஸ்டன்ஸ் போடுறோம். அப்போது பி வந்து நம்மளுக்கு சென்டர் அப்படின்னா Aலிருந்து பிக்கு நம்மளுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, அப்போது ஏபியோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேம் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஏபிக்கும் = PA எடுத்துப்போம். அதே மாதிரி BP = PB எடுத்துக்கோம், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், ஆன்சர் போடுறோம். ஆன்சர் போட்டால் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து 5 கிடைக்குது. ஸோ மூணுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா பி இஸ் அ சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஒன்று நம்மளுக்கு ஈக்குவலாக வரலனாலும் அது வந்து சென்டர் ஆஃப் அ சர்க்கிளாக இருக்க முடியாது. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த பாயிண்ட்லாம் ஏ, இது பி, இது சி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சாரி பிக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது சிக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் நம்மளுக்கு கிடைக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கும் பிக்கும் கிடைக்கும், அப்புறம் சிக்கும் பிக்கும் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலாக வந்துச்சுன்னா பி தான் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதில் நம்ம எல்லாமே சேமாக வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அதுதான் ரேடியஸ். ஸோ பிஏ அப்படின்றது தான் நம்மளுடைய ரேடியஸ், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், பிஏ பிபி பிசி எல்லாமே தான். ஸோ அப்போ ஒரே ஒரு இதை மட்டும் பிஏ எடுத்துகிட்டு நம்ம அதனுடைய ஆன்சர் வந்து 5. ஸோ 5 தான் அது நம்முடைய ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸசைஸ் 5.2 ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, அதுக்கு கீழே இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் ஹை பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.